நான் டாக்டர் தேவி சரவண்யா. இதுக்கு முன்னாடி எபிசோட்லலாம் நம்ம முடியை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். முடி வளர்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஹெச்டி பிளாக்கர்ஸ் ஆண்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதனால நிறையா சைடு எஃபெக்ட் வருது, அதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதை தாண்டி திருமணம் ஆகக்கூடிய ஆண்கள் குறுகிய காலகட்டங்கள்லேயே ரொம்ப சீக்கிரமாகவே அதிகமாக அடர்த்தியாக முடியை வந்து வளர வைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் பல ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டு. பிஆர்பி ட்ரீட்மெண்ட்னா என்ன? பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டு. இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு அதில் என்ன பண்ணுவாங்க, அதனால நம்மளுக்கு என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்காக சில மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய உடம்புலேருந்தே ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை வந்து சுழற்சி முறை மூலமாக நல்லா சுத்த விட்டு அதை ரத்தத்தை வந்து நம்ம அடர்த்தியாக்குவாங்க. அடியில் ஒரு சில பிளேட்லெட் எல்லாத்தையும் வந்து தங்க வைப்பாங்க. அந்த தங்கின பிளேட்லெட்டை வந்து ஊசி மூலமாக அதை எடுத்து அதை வந்து தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படியே அப்படியே குத்தி குத்தி அந்த ரத்தத்தை வந்து உள்ளுக்குள்ளே செலுத்துவாங்க. அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஜெக்ஷன் போட்டு அதை உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளட் சர்க்குலேஷனை ஏற்படுத்துகிறாங்க. சரி டாக்டர், இப்படி பண்ணால் முடி நல்லா வளருமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கு கேள்விகள் இருக்கும். முடி வளர்றதை தாண்டியும் நிறையா சைடு எஃபெக்ட் தான் இதில் வந்து இருக்கும். என்னென்ன மாதிரியான சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா, அந்த ஊசியை போட்டு நம்ம குத்துறப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏதாவது வலி வீக்கம் ஏற்படும். நீடிலே வந்து சில பேர்த்துக்கு படுறப்போ குத்துறப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலலாம் ரத்தக்கட்டி ஏற்பட்டு சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன் கூட ஆகலாம். அது பண்ணின அடுத்த ஒரு வாரத்துக்கு வரைக்கும் தலை வந்து அந்த இடத்துலலாம் பண்ண இடத்துலலாம் ஒரு மாதிரியான வீக்கம் வீங்கி தெரியும். அதுக்கப்புறம் அதில் போகக்கூடிய நரம்புகள் எல்லாமே அது குத்தப்படுவதனால பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அங்கே அந்த ஸ்கின் கடியில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் சின்ன சின்னதாக நிறைய கண்ணுக்கு தெரியாத ரத்த நாளங்கள்லாம் நிறைய இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கும். டேமேஜ் ஆகி நம்மளுக்கு அங்கங்கே நம்மளுக்கு ரத்த கட்டுகள் மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படும். ஏன் இதை பண்ணின மருத்துவர்களே இதனால் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு மருந்து மாத்திரைகளை வந்து கொடுத்துட்றாங்க அந்த காம்ப்ளிகேஷன்ஸை வந்து சப்சைட் பண்ணுறதுக்கு. இப்படி பண்ணுறதுனாலையும் இந்த மாத்திரைகள் யூஸ் பண்ணுறதுனாலையும் நிறைய சைடு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. இது இல்லாமல் இயற்கையாகவே நம்மளுடைய வழுக்கத்தலையிலேருந்து எப்படி நம்ம முடியை வளர வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அவங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணாங்க, நம்ம நேச்சுரலாக நம்மளுடைய பாடியை ஸ்டிமுலேட் பண்ணி உள்ளோடி நம்ம முடியை வந்து வளர வைக்க போகிறோம். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போது நேச்சுரலாகவே இந்த வழுக்கத்தலையிலேருந்து எப்படி நம்ம முடி வளர வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். சின்னமான் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து உள் லேயரில் இருக்கக்கூடிய பட்டையை வந்து எடுத்து வச்சு அதை தான் நம்ம லவங்கப்பட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த லவங்கப்பட்டையை பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த பட்டை இருக்கு இல்லையா, இதை ஒன்றா ரெண்டாக நல்லா திரித்து வச்சுட்டு இதை தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி லைட்டாக நம்ம இந்த முடி இல்லாத ஏரியாவில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். அப்படி மெதுவாக நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். இந்த ஸ்க்ரப் பண்ணுறப்போ லைட்டாக சொர சொரன்னு அது வந்து தேய்க்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூடி இருக்கக்கூடிய முடியோடைய வேர்கால்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அது நல்லா ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது வழியாக இருந்து ஈஸியாக நம்மளுக்கு முடி வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. லைட்டாக தானே நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம், அதனால் இரத்த நாளங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. டேமேஜ் இல்லாமல் அழகாக பிளட் ஃப்ளோ அங்கே இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பண்ணுறப்போ முடி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வரும். சின்ன சின்ன புது முடிகள் வளர்ந்து வரதை நீங்களே பார்ப்பீங்க. இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறை இதை பண்ணிட்டு வந்தாலே போதும், நல்ல முடி வளர ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வழுக்கத்தலையில் முடி இல்லாத இடத்துல சின்ன சின்னதாக புது புது முடிகள் நல்லா உருவாகி வந்திருக்கும். இது போக போன எபிசோடில் முடியை எப்படி பராமரிக்கிறது, எப்படி பராமரிக்கிற முறைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். சத்தான உணவுகள் என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா புது முடியும் நல்லா வளரும், இருக்கிற முடியும் நம்ம ஆரோக்கியமாக தக்க வச்சுக்கலாம். இன்னும் பல தகவல்கள்
தலைமுடியை பற்றி அதை பராமரிக்கிறத பற்றியும் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.